हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்று மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ந தே அஜராக்ஷ பிரமிர் ஆயுரேஷாம் திரையோதசாரம் த்ரிசதம் ஷஷ்டி பர்வ ஷன்னேமே அனந்தச்சதி யத்ரிநாபி ஸ்ரோதோ ஜகத் ஆச்சித்ய தாவத் பை பைவர்ட் மீனிங் ந இல்லை தே உங்கள் அஜர அழியாத பிரம்மனின் அக்ஷ சக்கரத்தின் அச்சில் பிரமி சுழன்று ஆயுக வாழ்நாள் ஏஷாம் பக்தர்களின் திரையோதச பதிமூன்று ஆரம் ஆரங்கள் த்ரிசுதம் முன்னூறு ஷஷ்டி அறுபது பர்வ விழாக்கள் ஷத் ஆறு நேமி விளிம்புகள் அனந்த எண்ணிலடங்காத சதி இலைகள் எத் எந்த த்ரீ மூன்று நாபி சக்கரத்தின் குடங்கள் கரால ஸ்ரோத பயம் தரத்தக்க வேகம் ஜகத் அண்டம் ஆச்சித்ய வெட்டி குறைத்து தாவத் ஓடுதல் டிரான்ஸ்லேஷன் மூன்று ஆரங்களை கொண்ட உங்கள் சக்கரம் என்றும் அழியாத பிரம்மனின் அச்சில் சுழல்கிறது அது பதிமூன்று ஆரங்களும் முந்நூற்றி அறுபது இணைப்புகளும் ஆறு விளிம்புகளும் அதன் மேல் செதுக்கப்பட்ட எண்ணற்ற இலைகளும் கொண்டது படைக்கப்பட்ட பொருள்களின் வாழ்நாளை துண்டித்தாலும் அச்சம் தரும் சுழற்சி வேகமுடைய இந்த சக்கரம் பகவானுடைய பக்தர்களின் வாழ்நாளை தொட முடியாது பற்பட்பை சிலபிரபா பிரபா பக்தர்களின் வாழ்வின் ஒரு சிறு பகுதியை கூட காலத்தின் போக்கு பாதிக்காது பக்தி தொண்டினை சிறிய அளவில் செயல்படுத்துதல் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒருவரை காக்கும் என்று ஸ்ரீமத் கீதையில் இரண்டாவது அத்தியாயம் குறிப்பிடுகிறது மிகப்பெரிய ஆபத்து என்பது ஆத்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறி செல்வதாகும் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு மட்டுமே இந்த மாற்றத்தை நிறுத்த முடியும் வேத இலக்கியங்களில் ஹரிம் வினா நா ஸ்ருதிம் தரந்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை இல்லாமல் ஒருவரால் பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது பகவானின் உன்னதமான இயற்கை மற்றும் அவருடைய செயல்பாடுகள் அவரின் தோற்றம் அவரின் அருவநிலை முதலிய முதலியவற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவரால் இறப்பு சக்கரத்தை நிறுத்தி பகவானிடம் மீண்டும் செல்ல முடியும் கால அளவானது வினாடிகள் மணிகள் மாதங்கள் ஆண்டுகள் பிரிவேலைகள் பருவங்கள் முதலிய பல சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவுகள் வேத இலக்கியத்தின் ஜோதிட கணிப்புக்கு ஏற்றபடி இந்த பாடலில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன ருது எனப்படும் ஆறு பருவங்கள் உள்ளன சாதுர்மாஷியா எனப்படும் நான்கு மாதங்கள் கொண்ட பிரி உள்ளது நான்கு மாதங்கள் கொண்ட மூன்று பெரிய ஒரு வருடத்தை முழுமையாக்குகின்றது வேத ஜாதக கணிப்பின்படி பதிமூன்று மாதங்கள் உள்ளது பதிமூன்றாவது மாதம் ஆதி மாதம் அல்லது மலமாசம் எனப்படும் இது ஒவ்வொரு மூன்றாம் ஆண்டும் சேர்க்கப்படுகிறது ஆனாலும் கால அளவு பக்தர்களின் வாழ்வை சான் அளவு கூட தொட முடியாது கதிரவன் தோன்றி மறையும் பொழுது அது எல்லா வாழும் பொருள்களின் ஒளியினை எடுத்துக்கொள்கிறது ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வை இருளாக செய்ய செய்ய செல்ல முடியாது காலம் இங்கு முன்னூற்றி அறுபது இணைப்புகள் பருவங்கள் வடிவில் உள்ள நா ஆறு விளிம்புகள் நொடிகளின் வடிவில் எண்ணற்ற இலைகள் உள்ள பெரிய சக்கரத்துடன் ஒப்பிடப்படுகிறது நீடித்த வாழ்வாக இருக்கும் பிரம்மனை ஆதாரமாக கொண்டு இது சுழல்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன்று கேண்டோ ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்று மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி